Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான protein rich breakfast recipe தான் பார்க்க போறோம். அது கூடவே செம டேஸ்டியான பூண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெண்டுமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கேன். அதே கப்ல 1 கப் பாசி பருப்பு, அதே கப்ல 1 கப் பாசி பயிறு, 1 கப் கடலை பருப்பு, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் துவரம் பருப்பு. இட்லி அரிசிக்கு பதிலா நீங்க பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்துக்கு பதிலா நீங்க வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். கருப்பு உளுந்து சேர்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 வர மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊற வைக்காதீங்க, அந்த தண்ணி வந்து புளிச்ச வாடடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த அடிக்கு செம சூப்பரான ஒரு காம்பினேஷனா பூண்டு சட்னி பண்ணிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 கிலோ பூண்டு, 1/7 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி 1/7 காஷ்மீரி ரெட் சில்லி, இது சும்மா கலருக்கு தான். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் உள்ள சேர்த்துக்கோங்க. 1/7 சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு அது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். இந்த காரம் அதிகமாக சேர்த்திடாதீங்க, ஏன்னா பூண்டுலேயே ஒரு காட்டுத்தன்மை இருக்கும் இல்லையா. உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா நம்ம கடைசியில் வதக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் வரமிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இது நான் ஒரு வாரம் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறனால நான் இதை வதக்க போறேன். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம இப்ப அரைச்சு வச்ச சட்னியை உள்ள சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இது கிட்டத்தட்ட நல்ல ஊறுகாய் மாதிரி ரெடி ஆயிரும். இது பூண்டு தொக்கு, பூண்டு ஊறுகாய், பூண்டு சட்னி எப்படி வேணா சொல்லிக்கலாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ பருப்பு எல்லாம் சூப்பரா ஊறிடுச்சு. ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க அரைக்கும் போது தண்ணி சேர்த்தாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தோசையா ஊத்த வராது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கடைசியில் கூட நீங்கள் கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன், நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும், நல்லா ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். தோசைக்கள் நல்லா சூடானதும் சுட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் அடை மாதிரி செம டேஸ்டியாக இருக்கும். மூடி வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பருப்பு வந்து நல்லா வேகும். மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவி அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், செம டேஸ்டியாக இருக்கும். பூண்டு சட்னி, பருப்பு அடை, செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.